ஹாய், கதைகேளு கதைகேளு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் 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 வணக்கம். நாங்க எல்லாரும் வந்து ஃபினாலிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். டீமா சேர்ந்து என்ன விஷ் பண்ணிருக்காங்க, அக்கா நல்லா பண்ணுங்க, வின் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. என் சன்னும் எனக்கு சொல்லியிருக்கான் இந்த மாதிரி வின் பண்ணுங்க. என்னன்னா ரெண்டு பேராலையும் வர முடியாது, அவர் வந்து வெளியூர்ல இருக்காரு. அதனால அவரும் எனக்கு காலையில கால் பண்ணி, சுஜி ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு, எதை பத்தியும் யோசிக்காத, என்ஜாய் பண்ணி குக்கிங் மட்டும் பண்ணு, வின்னிங் லூசிங் அதை பத்திலாம் கவலையே படாத அப்படின்னாரு. பாருங்களா, ஐப்ரோ போட்டுட்டே இருக்கும்போது வாய் கம்முன்னு இருக்கா பாருங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். ஒரு 3-4 மாசம் ஜேர்னி ஏப்ரல்ல ஆரம்பிச்சோம், இப்போ செப்டம்பர்ல ஃபினாலே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபினாலே டே அப்படிங்கிறது வந்து டே 1ல இருந்தே எனக்கு வந்து அது ஒரு ஆசையா இருந்த ஒரு ஷூட். பட் அது வரைக்கும் வருமா, எப்படி இருக்காங்க மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம், எப்படி இதெல்லாம் ஓடிட்டே இருந்தது. அது எல்லாம் தாண்டி 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 இப்போ யோசிச்சு பார்த்தா இட்ஸ் அ பிக் ஜேர்னி. வேணக்கதை முடிக்கலாம், உயர்ந்தே பறக்கலாம், கொண்டாடலாம், வெற்றியில் நிற்கலாம், தோல்வியில் கற்கலாம், வாவா. நினைக்காததும் கிடைக்கலாம், கொண்டாடு வாவா. நினைத்ததை முடிக்கலாம், உயர்ந்தே பறக்கலாம். பூ வச்சாலே ஒரு அழகுதான், அது ஒரு சுகந்தம் இல்ல. யாரா நம்மள மேக்கப் எல்லாம் போட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணிக்கோங்கல்ல, காதுல எல்லாம் போட்டு உட்காந்துக்கணும். நான் வந்து நல்லா இருக்கேன், ரெடியா வரேன், அழகா இருக்கேன், இல்ல லுக் நல்லா இருக்குன்னா இவங்க ரியாக்ஷன் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிடும். அப்படியே வந்து பவுன்ஸ் ஆகும், நல்லா இருக்கு அப்படி இப்படி இவங்க எல்லாம் ஹாப்பி ஆயிட்டாங்கன்னா நம்ம அழகா இருக்கோம் அப்படின்னு. அது நான் ஒரு டைலாக் சொன்னேன், அது போடல அவங்க. கூலிங் கிளாஸ் போட்டு என்ட்ரி ஆனதுக்காக சும்மா ஃபன் பண்ணலாம். எங்க என்னங்க ஆம்பளைங்க மட்டும் ஆளாளுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு வரீங்க, கோமாளிங்களும் கூலிங் கிளாஸ் போட்டு வராங்க. அப்ப பொண்ணுங்க யாருமே இது வரைக்கும் போடலையே, அதை நம்ம பிரேக் பண்றோம் அப்படின்ட்டு நான் போட்டு வந்தேன். அதை சொல்லி ஃபன் பண்ணி எடுத்துட்டேன், அதை இவங்க போடலங்க டெலிகாஸ்ட்ல. ஆஃப் சாரி லுக்கு தாங்க, நான் இந்த வாட்டி சாரி இல்ல, இது ஆஃப் சாரி லுக்கு. ஆஃப் சாரி எல்லாம் கட்டி பல வருஷம் ஆச்சு. காக்ரா சொல்லி அப்புறம் இல்லைன்னா ஒரு லெஹங்கா அந்த மாதிரி கூட ரீசன்ட் போட்டுருக்க, ஒரு ப்ராப்பர் ஆஃப் சாரி நான் போட்டதே இல்லை. அதனால ஃபினாலே லுக் ஆஃப் சாரி. ஹலோ, ஹாய். ஓகே, ஐம் சோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் தட் இர்ஃபானை வச்சு நான் ஒரு vlog பண்றேன். ஓ மை காட், ஓ மை காட், ஐம் சோ சோ வெரி வெரி ஹாப்பி. தேங்க் யூ காட், தேங்க் யூ. ஐம் சோ ஹாப்பி. நம்ம ரெண்டு பேரும் ஃபைனலே நிக்கறோம். செம்ம ஃபீல். ஃபைனலே வந்து நம்ம அங்க நின்னு பேசணும். ஆமா, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல நானு. இப்போ என்னோட ஃபேவரட் ரெண்டு குக் அண்ட் ரெண்டு குட்டி சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே இவங்க தான். I love these girls. ரெண்டுமே செம்ம செல்லம். இவ வந்து நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களே அது எக்ஸாக்ட் அதுதான், அது அப்படி தான் அவ. அண்ட் இவ செம்ம குறும்பு, என்கிட்ட வம்பு இழுக்கிறதே இவளுக்கு வேலை. அண்ட் செம்ம ஒரு பாண்டிங் இருக்கு எங்ககிட்ட. டே 1லேருந்து அந்த பாண்டிங் வந்துருச்சு. அண்ட் காஸ்ட்யூம் பற்றி பேசுவோம், குக்கிங் பற்றி பேசுவோம், என்னென்னமோ பேசுவோம். ரெண்டும் வந்து எங்கிட்ட ஓடி ஓடி வந்துக்கும். அந்த குட்டி சிஸ்டர்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அக்கா அக்கா இது என்ன பண்ணணும், அக்கா அக்கா என்ன பண்ணணும், அப்படி எல்லாமே. ஆரம்பத்தில் ஒரு அன்னியாக ஒரு ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் எனக்கு பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, உங்கள் கூட எனக்கு பேசுறது ஒரு டவுட் கேட்குறது, அது எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்லி ஜேர்னி. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இர்ஃபான்கிட்ட ஒரு வீடியோ கேட்டேன், எதுக்குன்னா தன்வீனுக்கு கொடுக்க சொல்லி. அதுக்கப்புறம் தன்வீன் வந்ததும் இர்ஃபான் வந்து தன்வீன் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்புறம் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை விட எனக்கு உங்கள் ஹஸ்பண்ட் தான் பிடிக்கும், உங்கள் ஹஸ்பண்ட் தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தன்வீன் பார்த்தேன். தன்வீன் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒப்பீனியனான ஒரு சன். இவங்களுக்கு இவங்க அந்த அளவுக்கு ரேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு கிரெடிட்ஸ் வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை,
தனுஷ் ப்ரோக்கும் நிறையா இருக்குது பிகாஸ் அஸ் அ டேட் ஹி ஹி ஒன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அவ்வளோ நல்ல மனுஷங்க. அவர் அவர் வந்தப்பையும் அவர்கிட்ட நான் வந்து பேசி நான் இப்போ அதுக்கடுத்து நான் இவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பித்தேன், இனிமேல் எனக்கு உங்களையெல்லாம் பெஸ்ட்டாக இல்லை, எனக்கு வந்து தனுஷ் ப்ரோ தான் ஃபேன், நான் தனுஷ் ப்ரோக்கு தான் ஃபேன் சொல்லிட்டு. சார் தனுஷ் ப்ரோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பிக் ஃபேன் ஆஃப் யூ. எஸ் கண்டிப்பாக பார்ப்பார், அவர் பார்க்காம எப்படி இப்பான் சேனல்லையும் பார்க்குறாருன்னா சுஜிதா சேனலில் பார்க்காம பார்ப்பார். உங்களுடைய ஹாப்பினஸும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுடைய சேட்னஸும் ஷேர் பண்ணுவாங்க, நானே வள வளன்னு பேசுறேன். கோவம் இருந்தாலும் வந்து தெரிஞ்சு பண்ணுவான் கரெக்டா. எனக்கு ஏதாவது பார்த்து கடுப்பாச்சுன்னா நான் இப்படியும் இல்லை திரும்பி பார்ப்பேன். அப்போ சுஜிஜிஜி அங்கேருந்து வந்து என்னாச்சு, சரி புரியுது புரியுது இரு இரு அப்படின்னு வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா அது மட்டும் இல்லை, இப்போ சமைக்கும் போது உண்மையாக டவுட் இருந்தால் இங்கே தான் போவான். ஆனா காம்பிடிட்டர் ஆனாலும் பரவாயில்ல, இங்க காம்பிடிட்டரே கிடையாது. நானுமே எனக்குமே அது ஃபீலே ஆகாது. ரெண்டு மூணு பேருமே இல்லை, யார் வந்தாலுமே எங்களுக்குள்ள என்னன்னா குக்கிங் நல்லா வரணும் அவ்வளவுதான். ரீசெண்டா என்னுடைய ஃபேன் பேஜ்ல நம்ம ரெண்டு பேர் அதுவே ரொம்ப எனக்கு அந்த ஜேர்னி வைஸ். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி உங்க எல்லாருக்குமே சேர்ந்து இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் இது எல்லாருக்கும் எவ்வளோ ஸ்பெஷல்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 உனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் வந்ததே இந்த டைமில் தான், அதை நீ மறக்கவே மாட்டேன் கரெக்டாக. எனக்கு எப்படி என் தன்மின் பிறந்த நாள் பிறந்த இயர் எனக்கு எப்படி ஸ்பெஷலோ, யூனோ ஜூலை தான் என்னுடைய பர்த்டே, தன்மின் ஜூலை என் பர்த்டே நான் மறந்துட்டேன், எனக்கு கம்பெனி வந்துருச்சு. I miss them because cooking-ஐ விட எனக்கு இந்த மாதிரி உட்காருவோம்ல, அப்பப்போ கேப்பில் உட்காருவோம், அப்போ பேசுறதுக்கு இந்த இவங்கெல்லாம் தான் பயங்கர கூட்டம். அவங்களெல்லாம் மிஸ் பண்ணேன். எனக்கு நான் வந்து எலிமினேட் ஆன டைமில் வந்து இவங்க வந்து ரேண்டமாக ஷீல் சென்ட் மெசேஜ் ஐ மிஸ் யூ பூஜா அதெல்லாம் படிக்கும்போது நம்மளையும் யோசிச்சு பார்க்குறாங்களே இந்த டைமில் நம்ம அங்கே இல்லை, ஆனாலும் அவங்க வந்து நம்மளை ஞாபகம் வச்சு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தான். இவர் தான் இந்த ஸ்பெஷல் மேன் பிஹைண்ட் எவ்ரிதிங். இவரை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும் கடவுளே, இவரை மட்டும் என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சிருக்கேன். தேங்க்யூப்பா, விஷ் யூ குட் லக். தேங்க்யூ, தேங்க்யூ. எங்களுடைய பேரிங் முடிஞ்சிருக்கு இப்போ தான். ஃபைனலாக இதுலேருந்து எடுத்து குக் பண்ண போகிறோம். இதில் பாதி நேரம் எங்களை விட மாட்டாங்க, கோமாளியை தான் வருவாங்க அவங்களுக்கு புளிய வச்சு. அதில் மேஜராக எங்கெல்லாம் பிரச்சனை வரும்னா மசாலா எதுன்னு சொல்கிறதில்ல, அதாவது கரம் மசாலா, தனியா, மிளகாத்தூள் இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப கன்ஃபியூஷன், அவங்களுக்கு புரியவும் புரியாது. அதை டேஸ்ட் பண்ணுங்கள், ஸ்மெல் பண்ணுங்கள்லாம் சொல்லுவேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ், வா இதெல்லாம் மிஸ் பண்ண போகிறோம்ல. இதுமாதிரி நல்ல ஃபீலிங்ஸ் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு. இந்த செட்டே எடுத்துருவாங்களே முடிஞ்சதுக்கப்புறம், அதனால சொல்கிறேன். அப்புறம் எங்களுடைய ஃப்ரிட்ஜு, வாவ் ஃபுல்லாக திங்ஸாக இருக்கும். தட்டுறோம் தூக்குறோம். தேங்க்யூ, லவ் யூ. அப்புறம் என்பி கிட்ட சொல்லுங்க, மயம் ரூபி என்ன சொல்லுங்க, நாங்கள் வாங்கிட்டோம். என்ன காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? வெயிட், நேற்று காலையில் கிளம்பி போய் பினாலையை முடிச்சுட்டு இன்னைக்கு வெளியே காலையில்
சூரியன் உதிக்கிற டைமுக்கு கரெக்டாக நாங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இந்த குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ண அருண் அண்ட் ஃபேமிலி, அவர்கிட்டே அதே தான் சொன்னேன், அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னேன். அண்ட் ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் எனக்கு இந்த ஜேர்னிக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். பிரேம் ஷெஃப் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, என்னுடைய ஃபேமிலி, அதை நான் அங்கே ஆன் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டேன். என்ன நீங்கள் வின் பண்ணல இருந்தாலும் ஹாப்பி அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, டைட்டில் வின்னிங், எஸ் அது ரொம்ப பெரிய விஷயம்தான், சந்தோஷமான ஒரு விஷயம்தான். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுக்கு காரணம், நான் என்ன சமைக்கணும்னு நினச்சனோ அதை சூப்பராக சமைச்சிட்டேன். எங்கள் வீட்லேயும் அதைத்தான் சொன்னாங்க, நீ நல்லா சமைச்சிட்டு வா, என்ஜாய் பண்ணிட்டு வா, வின்னர் ஆகணும், கப்பு வேணும் அதெல்லாம் யோசிக்காதன்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி தான் ஹாப்பியாக குக் பண்ணேன், ஹாப்பி கமெண்ட்ஸ் வாங்கிட்டேன், ஐ ஆம் ஹாப்பி. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு லிஃப்ட் ஏறிட்டு மேலே போயிட்டு பேசலாம். காலையில் இந்த லிஃப்டில் கிளம்புனேன், இப்போ அடுத்த நாள் காலையில் இதே லிஃப்டில் வீட்டுக்கு வந்து சேர்றேன். வீட்டில் எனக்கு தெரிஞ்சு யாரும் தூங்கி எந்திரிச்சிருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டேன் என்ன நடந்துச்சுன்னு. இனிமேல் போய் எழுப்பி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் தூங்குவேன். வலது காலை வைத்து வீட்டுக்குள் அடி எடுத்து வைக்கும் பொழுது எங்கள் வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, ஏன்னா விடிய காலில் 5:30 இருக்கும், அந்த டைமுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகே, அந்த ட்ராஃபி எங்கே, அந்த ட்ராஃபியை வச்சு என்னோடய ஹாப்பி மூமெண்ட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு, அதே டைமில் வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் சொல்லலான்னு பார்த்தா எல்லாம் தூங்குறாங்க. ஸோ தூங்குறவங்களை நம்ம எதுக்கு எழுப்பணும் கரெக்டாக? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காட்ட முடியாது எல்லோரும் தூங்குறாங்கன்னு நான் சொன்னல, இதே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை காட்டி அந்த ஹாப்பினஸை நம்ம ஷேர் பண்ணுறது எப்படியோ அதே மாதிரி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். எஸ் நான் ரன்னர் அப், வின்னர் வந்து பிரியங்கா. பட் எனக்கு வந்து குக்கிங், ஃபர்ஸ்ட் குக்கிங், செகண்ட் குக்கிங், நான் என்ன நினச்சி அந்த குக்கிங் ஆரம்பித்தனோ அது முடிக்கிற வரைக்கும் நல்லா பண்ணேன், அது ஒரு ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரொம்ப டைம் அதெல்லாம் ரொம்ப பார்த்து 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 பண்ணுறது ஒரு ப்ரெஷர். அதுக்கப்புறம் புகழ் நல்லா ஹெல்ப் பண்ணார், புகழ் வந்து செகண்ட் டைமும் எனக்கு பேரிங் ஆனார், அது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு மொமெண்ட்டு. என்னுடைய டிஷ்ஷில் நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதை நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் அதை டிசைட் பண்ணி நான் சொன்னேன். ஸோ அதுவும் எனக்கு சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆனல அப்போ கிடைச்ச ஸ்டவ், இது வின்னர் ஆகலைங்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, நான் பண்ணணும்னு நினச்சதை ஹாப்பியாக பண்ணேன். தொண்டெல்லாம் தொண்டை காலு எல்லாம் போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இந்த கப்பையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இப்போ இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொன்னோ அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு இவங்ககிட்டையும் நான் சொல்ல போகிறேன். குக்கிங்கில் ரெண்டு குக்கிங்கில் எனக்கு செகண்ட் குக்கிங் ஃபுல் டென்ஷனாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது ஆரம்பத்துலேயே அது வந்து பொடி பொடி ஆகிடுச்சு, ஆக்சுவலி அந்த ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வரல, திருப்பி எட்றான்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணேன். ஸோ அது ஒரு டென்ஷன் டைம், அதை பிரேக் பண்ணி ஆரம்பித்தேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடில் அடிச்சு தூக்கினேன், மொத்தத்தில் பிளாங்க் ஆகிட்டே இருந்தேன், இடையில இடையில என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு. ஸோ சூப்பர் எக்ஸைட்டடாக முடித்தேன், அண்ட் ஐம் ஹாப்பி. அண்ட் என்னை கெட்டி பிடிச்சி ஹக் பண்ணி பூஜா, ஜோயா, அப்புறம் இர்ஃபான் அண்ட் பிரியங்கா இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஜட்ஜில் எல்லாருமே எனக்கு எனக்கு மற்றவங்க கமெண்ட்டை பற்றி நான் யோசிக்கலான்னு எனக்கு கொடுத்த கமெண்ட்டு, அதில் நான் ரொம்ப ஹாப்பி. ஓகே, ஸோ மொத்தத்தில் இட்ஸ் வண்டர்ஃபுல் டே, ஹாப்பி டு கெட் திஸ் ரன்னர் அப். ஸோ நீங்களும் என்னுடைய குக்கிங்கை பார்த்துருக்கீங்க, அதை பற்றி ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ஒரு சின்ன பயணம், 6 சின்ன பயணம் இல்லை, இந்த ஒரு குக்கிங் பயணத்தை ஆரம்பித்து பல விதமான டிஷ்ஷஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஹாப்பினஸ்ஸாக ஃபேமிலியோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய். தூங்குறேங்க, இது குட் நைட் இல்லை, குட் மார்னிங்க, பாய். நினைத்ததை முடிக்கலாம், உயர்ந்தே பறக்கலாம், கொண்டாடலாம்.